லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறுகிறது நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம். 2047 ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது தொடர்பான முன்னெடுப்புகள் பற்றி மாநில அரசுகளுடன் விவாதிக்க திட்டம். ராணுவத்தை எப்போதும் போருக்கு தயாராக வைக்க அக்னிபத் திட்டம் உதவுவதாக பிரதமர் மோடி கருத்து. ராணுவத்தில் பல ஊழல்களை செய்தவர்கள் அக்னிபத் திட்டத்தை வைத்து அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ள பாகிஸ்தான் தனது தவறுகளிலிருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என பிரதமர் மோடி காட்டும். பயங்கரவாதத்தின் ஒவ்வொரு முயற்சியையும் இந்தியா வீழ்த்தி வெற்றி கண்டுள்ளதாக பெருமிதம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். ஆகஸ்ட் 22 அமெரிக்கா பயணமாகும் மு க ஸ்டாலின் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரை சந்தித்து முதலீடு திரட்ட இருப்பதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. பொதுச் செயலாளராக இபிஎஸ் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்கில் வினா. மேட்டூர் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் சேலம் மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. கோட்டையூர், செட்டிப்பட்டி, பன்னவாடி பரிசல் துறை உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடிக்கவும் பரிசல் இயக்க தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம். கோயம்புத்தூர் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். வீடு கட்ட ஆன்லைன் அனுமதிக்கு மறைமுகமாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறி விக்டோரியா ஹாலில் அமர்ந்து போராட்டம். சென்னை மாநகர பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்து தரும் ஆள் சேர்ப்பு நிறுவனத்திற்கான டெண்டர் நாளிதழில் விளம்பரம் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூரில் சாலையோரத்தில் காலணி தைத்துக் கொண்டிருந்தவருடன் ராகுல்காந்தி சந்திப்பு. காலணி கடையில் அமர்ந்து அவரது குடும்பத்தினருடனும் கலந்துரையாடினார். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக வந்த நகராட்சி ஆணையரிடம் மனு. பேருந்து நிலைய ஆதரவு திமுக கவுன்சிலர்கள் மற்றும் பேருந்து நிலைய மீட்பு கூட்டமைப்பினரிடையே வாக்குவாதம். ஐபோன்களுடன் ஐபேட் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவன இதர தயாரிப்புகளையும் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஃபாக்ஸ்கான் முடிவு. தமிழ்நாடு அரசுடன் ஏற்கனவே இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல். தமிழக அரசு பள்ளிகளில் சாதிப்பெயரை பயன்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு பள்ளிகள் சாதிப்பெயரில் இருக்கலாமா எனவும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கேள்வி. பள்ளிக்குண்டா சுங்கச்சாவடியில் வெளிமாநில வாகன ஓட்டிகளிடம் கையூட்டு வாங்கிய புகாரில் காவலர் சஸ்பெண்ட். உடந்தையாக இருந்ததாக ஊர்காவல் படை வீரர் ஒருவரையும் பணியிலிருந்து நீக்கி வேலூர் எஸ்பி நடவடிக்கை. மைவித்ரியாட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். செயலியால் 69 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் பிரதான குற்றவாளியான ஆனந்தனுக்கு ஜாமீன் தரக்கூடாது என்ற போலீசாரின் ஆட்சேபம் ஏற்பு. கோவை வெள்ளலு குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரலில் 11 நாட்கள் எரிந்த தீயை கட்டுப்படுத்த 77 லட்சம் ரூபாய் செலவானதாக மாநகராட்சி கூட்டத்தில் கணக்கு தாக்கல். 11 நாட்களில் 27 லட்சம் ரூபாய்க்கு உணவு, டீ, காஃபி மற்றும் ஜூஸ் வாங்கியதாகவும் ஒப்புதல் தீர்மான நகலில் தகவல். ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் கொலையாளிகளில் ஒருவரான திருமலையின் உறவினர் பிரதீப் என்பவரிடம் விசாரணை. முகிலன் என்ற மற்றொரு நபரிடமும் செம்பியம் போலீசார் தீவிர விசாரணை என தகவல். நடிகர் விஷாலை வைத்து படம் தயாரிப்பவர்களுக்கு புதிய கட்டுப்பாட்டை விதித்தது தயாரிப்பாளர் சங்கம். தங்களை கலந்து ஆலோசித்த பிறகே படப்பிடிப்பை தொடங்க வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 51,320 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி குறைப்பால் தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைகிறது. கடல் சீற்றம் காரணமாக மகாராஷ்டிர மாநிலம் அலிபாக் கடல் பகுதியில் தரை தட்டிய இந்திய எண்ணெய் கப்பலில் இருந்து 14 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்பு.
இன்ஜின் அறையில் தண்ணீர் புகுந்து கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் கப்பலில் இருந்து உதவி கேட்டு சிக்னல் அனுப்பப்பட்டதால் கடலோர காவல் படையினர் உதவி. குஜராத்தின் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. நவ்சாரியில் குடியிருப்புகளை சுற்றி வெள்ளநீர் தேங்கியதால் இயல்பு நிலை பாதிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட முன்னாள் அதிபர் ஒபாமா ஆதரவு. ஆதரவு அளிக்காமல் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஆதரவு கரம் நீட்டிய ஒபாமா மற்றும் அவரது மனைவிக்கு கமலா ஹாரிஸ் நன்றி. We called to say Michelle and I couldn't be prouder to endorse you and to do everything we can to get you through this election and into the Oval Office. Oh my goodness. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய மகளிர் அணி. இலங்கையில் நடைபெற்ற அரையிறுதியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.